தமிழ் வணக்கம் வந்து கொண்டிருக்கும் விரைவு செய்தி மியன்மார் நாடு உள்நாட்டு போரின் விளிம்பிற்கு வந்தது முப்பத்தி இரண்டு சீன தொழிற்சாலைகள் எரிந்து கொண்டிருக்கின்றன சீனாவிற்கு எதிராக மியன்மார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போர்க்கோலம் புதிய திருப்பம் நாற்பத்தி நான்கு பேரை வார விடுமுறையில் ராணுவம் கொன்று தள்ளியது யங்கூன் பகுதியில் ஆறு வட்டகையில் ஊரடங்கு சட்டம் சீனாவை பாதுகாக்க ராணுவம் போலீஸ் அப்பகுதிக்கு தீயணைப்பு படை விரைவு மகனை பறிகொடுத்த தாய் தேசத்திற்காக தியாகம் செய்தான் என்று இறந்து போன மகனுக்கு புகழாரம் மக்கள் தம்மை பாதுகாக்க போரிடலாம் என்று எதிர்கட்சி தலைவர் சூளுரை இதனால் மியன்மார் நாட்டில் நிலைமை அடிதலையாக மாறியிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் மியன்மார் ராணுவத்தை பாதுகாப்பதற்கு இரகசியமாக கை கொடுத்த சீனாவிற்கு மியன்மாரில் விழுந்திருக்கின்ற அடி எரிந்து கொண்டு இருக்கின்றது இன்று காலை நேர ஐரோப்பாவில் முக்கியமாக மேலை நாட்டு மக்களினால் அவதானிக்கப்பட்ட செய்தி மியன்மார் நாடு உள்நாட்டு போரின் விளிம்பிற்கு வந்துவிட்டது என்கிற செய்திதான் இந்த வார விடுமுறையில் மிக மோசமான தாக்குதல்களை ராணுவம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நடத்தியிருக்கின்றது நாற்பத்தி நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஜங்கூன் பகுதியில் ஆறு மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது இதுவரை மொத்தமாக நூற்றி இருபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளை அங்கு இறந்த மக்கள் மட்டுமல்ல படுகாயம் தொகை எத்தனை என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெருந்தொகையானவர்கள் படுகாயம் அடைந்து விட்டார்கள் என்றும் ஆனால் ராணுவத்திற்கு எதிராக மக்கள் போராட தொடங்கிவிட்டார்கள் என்று கூறப்படுகின்றது அந்த நாட்டில் இராணுவத்தை அகற்றாமல் ஒரு சுதந்திர வாழ்வு வராது என்கின்ற விவகாரம் மக்களுக்கு தெளிவாக தெரிந்த காரணத்தினால் ஒரு சுதந்திர போராட்டமாக அது மாறவும் உள்நாட்டு போராக வெடிக்கவும் போவதாக எச்சரிக்கப்படுகின்றது தன்னுடைய மகன் ஒருவரை பலி கொடுத்த தாய் நாட்டுக்காக இறந்திருக்கின்றார் என்றும் இதுபோல பல தாய்மார்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்து விட்டார்கள் என்றும் பேசியிருப்பது அந்த நாட்டில் ஒரு தீர்வை இராணுவம் கொண்டு வர முடியாது என்பதை காட்டுகின்றது இந்த போராட்டங்களிலே மிக மிக முக்கியமானது ஜங்கூன் பகுதியிலே அமைந்திருந்த சீனாவினுடைய முப்பத்தி இரண்டு தொழிற்சாலைகள் இப்பொழுது தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறு சீனாவிற்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதற்காக களமிறங்கி இருக்கின்றார்கள் என்றால் முன்னரே வந்த செய்திகளின்படி படி மியன்மார் ராணுவம் சீன அரசினுடைய பாக்கெட்டில் இருக்கின்றது என்று மேலை நாடுகள் எழுதியிருந்தன ஆகவே இராணுவத்திற்கு உதவி செய்கின்ற சீனா மீது மக்களுக்கு கோபம் இருப்பது இயற்கை என்பது தெரிகின்றது ஆனால் சீனாவிற்கு எதிராக தாம் போராடுகின்றோம் என்று மக்கள் கூறவில்லை ஆனால் செயலில் அவ்வாறுதான் செய்கின்றார்கள் என்பதை சீன உரிமைகள் மீது நடத்துகின்ற தாக்குதல்களும் இரண்டு சீனர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் எரிந்து கொண்டிருக்கும் சீன தொழிற்சாலைகளை மீட்பதற்கு தீயணைப்பு படையினர் சீனர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு போலீசார் அங்கிருந்து பத்திரமாக சீனா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது ராணுவம் செய்து ஆறு வட்டகைகளில் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சீனாவிற்கு எதிராக மக்கள் எதற்காக திரும்பினார்கள் என்ற கேள்விக்கு இன்னொரு பதிலையும் மேலை நாடுகளில் எழுதியிருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையில் மியன்மார் ராணுவத்தினுடைய அடாவடித்தனத்திற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பிரேரணையை சீனா தடுத்து நிறுத்தி ராணுவத்திற்கு ஆதரவாக இருந்தது இவ்வாறு பெரும் பெரும் அநீதியாளர்களை எல்லாம் சீனா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் பாதுகாக்குமாக இருந்தால் சீனாவிற்கான பதிலடிகளை மக்கள் சீன நிறுவனங்கள் மீது கொடுக்கின்றார்களா என்ற கேள்வியை கேட்கும் அளவிற்கு இந்த விவகாரம் போயிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நல்ல வேளையாக சீனாவிற்கு எதிர் என்று எந்த குரல்களையும் மியன்மார் மக்கள் பதிவு செய்யவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் அதேவேளை சீனாவினுடைய பேச்சாளர் செய ஓ லிஜென் அவர்கள் கூறுகின்ற பொழுது சீனா நடுநிலையான கொள்கையை கடைபிடிக்கின்றது என்றும் எப்படி தென்கிழக்கு ஆசியாவில் ஏசியான் அமைப்பானது அனைவருக்கும் பொதுவான ஒரு அமைப்பாக இருக்கின்றதோ அதுபோலத்தான் மியன்மார் நாட்டிலும் தமது கொள்கைகள் இருப்பதாகவும் தாம் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சீனாவினுடைய நலன்கள் மியன்மாரில் உள்ளன அதனால் அரசுடன் ஒத்தியங்க வேண்டிய தேவை தமக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மற்றபடி சீனா இந்த விவகாரம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்திரு மியன்மாரில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது இப்போதைய பிராந்திய சூழ்நிலையில் ஒரு புதிய மாற்றமாக இருந்து வருவது கவனிக்கத்தக்கது மேலும் இதில் அடுத்த ஆபத்தான விடயம் ஏற்கனவே ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்ற சாங் சுகி அம்மையாரனுடைய கட்சியினுடைய எழுபது முதல் எண்பது வரையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமறைவாக இருக்கின்றார்கள் அவர்கள் கொமிட்டி ஃபார் ரெப்ரசென்டிங் த ஜூனியன் பார்லிமெண்ட் என்கின்ற சிபிஆர்பி ஹெச் என்கின்ற ஓர் அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த அமைப்பின் முக்கியமான பேச்சாளராகிய மெகனே வின் தான் அவர்கள் கூறுகின்ற பொழுது மக்களை இராணுவம் தாக்குகின்றது எனவே சுய பாதுகாப்பிற்காக மக்களும் தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் சிஆர்பிஹெச் என்பது இத்தகைய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்ற காரணத்தினால் அது பயங்கரவாத அமைப்பு என்று இப்பொழுது இராணுவம் அறிவித்திருக்கின்றது எனவே பயங்கரவாத அமைப்பு என்று யாரை அறிவிக்கின்றார்கள் அந்த ஒரு சொல் சுயநலத்திற்காக பாவிக்கப்படுகின்றதா என்ற கேள்வி சந்தேகத்திற்கு இடமாகவே இருந்தது இப்பொழுது மியன்மார் ராணுவம் பாவித்திருக்கின்ற இந்த சொற்பதமானது மேலும் பல தவறுகளை ஐக்கிய நாடுகள் தாபனத்திற்கு எடுத்துரைப்பதாக அமையும் என்பதை மறப்பதற்கும் இல்லை மேலும் னுடைய பேச்சாளர் கூறுகின்ற பொழுது இன்று மியன்மாரில் பல்வேறு சிறு சிறு குழுக்கள் இருக்கின்றார்கள் இந்த குழுக்கள் அனைவரும் நிர்வாகத்தினால் ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் ஆகவே இங்கு நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்ற பேதங்களை தவிர்த்து அனைத்து மக்கள் குழுக்களும் ஒன்றாக இணைந்து ராணுவத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் ஏனென்றால் கையில் இருந்து இந்த நாட்டை விடுவிக்கவில்லையாக இருந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பதை இனி மலர்விக்க முடியாது என்றும் ராணுவத்திடமிருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான தருணம் இதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை சாங் சுகி அம்மையார் மீதான விசாரணையானது இன்று நடைபெற இருந்தது நடைபெறவில்லை இருபத்தி நான்காம் திகதி மார்ச் மாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இணைய கட்டமைப்புகள் வேலை செய்யாத காரணத்தினால் காணொலி மூலம் நடைபெற இருந்த விசாரணையை நிறுத்துவதாக ராணுவம் அறிவித்திருக்கின்றது வியன்மார் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆனால் அந்த சுதந்திரம் மக்கள் கையில் சென்றடையவில்லை இராணுவத்தின் கையில் சென்றடைந்து நயவஞ்சகமான ஒரு இராணுவ ஆட்சி அங்கு தரிசனமாகி இன்று வரை மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இராணுவம் மூவாயிரம் பேரை கொலை செய்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழு லட்சம் ரோஹிங்கியா முஸ்லிம்களை அடித்து விரட்டி போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது ஓராம் திகதி மாசி மாதம் ஏற்பட்ட சதிப்புரட்சியின் பின்னதாக தனது மக்களிலேயே நூற்றி இருபது பேரை கொலை செய்திருக்கின்றது இவ்வாறான நிலையில் மேலை நாடுகளில் மியன்மார் இராணுவத்திற்கு எதிரான செய்திகள் பரவிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை ஹொங்கொங்கிலும் போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஹொங்கொங்கில் தேசபுத்திரர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிடலாம் என்று ஹொங்கொங் தேர்தலில் சீனா கொண்டு வந்த தீர்மானமானது சீனாவினுடைய கம்யூனிச காங்கிரஸில் வாக்கெடுப்பிற்கு வந்தது இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் அதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஒருவர் கூட எதிர்த்து வாக்களிக்கவில்லை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஊச்சியம் என்கின்ற அளவில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இதனுடைய மறு விளைவாக அங்கு ஜனநாயகத்திற்காக போராடியவர்கள் அரசியலில் இருந்து தூக்கி வீசப்பட போகின்றார்கள் கெர்ரி லேம் இப்போதைய அதிபர் சீனாவிற்காக துதி கூட சீன கம்யூனிஸ்டுகளினுடைய ஆட்சி வருகின்ற பொழுது அவரும் தூக்கி வீசப்படுவார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தகைய ஒரு தடகள சூழ்நிலை ஆனது ஆசிய தென்கிழக்காசிய தென்னாசிய பிராந்தியத்தில் நிழல் போல பரவி வருவது கவனிக்கத்தக்கது இது சாதாரணமான விடயம் அல்ல தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது கியூஸ் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசியத்துறை வணக்கம் உறவுகளை